என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கோம் பார், அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்ட ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா 2வது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு 2வது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து விட்டம்மா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க, இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயையோ, நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது, மகா கஞ்சன். காசை கையில் எடுக்கவே மாட்டான், எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணுன்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளித்தா அங்கே குளித்த பலன் கிடச்சிரும் அப்படின்னா.
சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணான், ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்கே யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லிவிடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான், இதோ பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரும் விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிலுள்ள இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பார்ப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம்தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில் கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி, நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்கிறதுக்கு நடையாக நடக்கிறான். கடைசியாக கேட்டான், நீ எப்போ தான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவாக சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன். அதனால் என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னானா. ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமா கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது, எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விடுறது உண்டு, அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன், அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை, தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். திபெத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு, அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு, அது வந்து இந்த திபெத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார், அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார், காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார், தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தர் மட்டும்தான் வருவான், அவன் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க, சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க, எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார், அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழிமறிச்சாங்க, நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் காலி. கடைசியில் ரெண்டு பேரும் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, எங்கள் ரெண்டு பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திவ்யத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான், இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர். ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார், சரி போயிட்டு நாளைக்கு வாங்கினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட 1 தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்ய வேணா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும், 1 இப்படி செய், அதுக்கப்புறம் 8 நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டது, ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு, உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதித்தான். சரிங்க, 1 இங்கே தங்குறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன், வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன், வர்றேன் அப்படின்னா. 1 தெரு தெருவாக பிச்சை பாத்திரத்தோடு அலைஞ்சான். சொந்த ஊரில் சொந்த குடிமக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். 7 முடிஞ்சது. 8 அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார் வந்தான். இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன். 1 பிச்சை எடுத்த பிறகு தான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி, 1 பிச்சை எடுத்ததில் என்னுடைய ஆணவம் அழிஞ்சிட்டுது, அது இப்போ இருக்கிற இடமே தெரியல, இப்போ அதை காணவே காணோம். பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷம். நம்மால் ஒருத்தன்
ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா என்னடா சொல்கிறேன்னார். இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டான் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும், இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானாக இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க, இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் முடிஞ்சது.
அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தியிருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடிக்கிட்டேருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா? ஒரு குடும்பத் தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதிங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஜெருசலேம் அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்கார்ந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்களை கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க.
தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான், அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, என்னை சோதிச்சு பாருங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர், அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனால் அப்படியே அடியோடு மாறிடுவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையாக அவர் விளையாடிக்கிட்டு இருப்பார். அலுவலக சமயத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை முதுகில் அவர் உட்காந்துருப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் குழந்தை உட்காந்துருக்கும், அவர் குதிரை மாதிரி போயிட்டுருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய மனசை தனியாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்கள் சட்ட பயிலியாக இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியாக வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டராக இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா மனசோடு சேரக்கூடாதான், அப்படி சேராமல் வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுவிடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான், எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியாக இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா, எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரே, அவர் என்ன ரயில் நீளமாக இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும், இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கலைவாணர் NS கிருஷ்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா, நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்குறார். ஒரு ஏரி ஓரமாக ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கை காலை கழுவிட்டு இருக்கிறார்.
உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின் இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேறு புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்னு இருக்கான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்டை பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த விவசாயி வந்தார், காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்த காசு கண்ணில் போட்டுட்டுது, அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார், நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார், ஆண்டவா இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. நானும் வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்கள், அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். 1 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்பில், அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாராம். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாதம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில் வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாமல் காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு நாள் ஒரு நண்பரை சந்தித்தேன். உங்கள் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு. அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்கள் தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு. அதுவும் தெரியும்னார். உங்கள் மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்போ தான் அவர் முழிக்க ஆரம்பித்தார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம் எல்லாருமே அப்படி தான். எதிரில் நிற்கிறது யாருங்கிறது தெரியும், நாம் யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம் யார், இந்த கேள்விக்கான பதிலை தான் வாழ்க்கை பூரா நாம் தேடிகிட்டுருக்குறோம். புத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீங்கள் வந்து கடவுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பற்றின கவலை உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம் ஏன் கடவுளை படைத்தோம், அது ஒரு நழுவல் முயற்சியாம், அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியாம். இப்படி தான் அதை சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகளில் ஆர்வமாக இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்ணுறாங்க. கடவுளை பற்றி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறதில்ல. ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா, போருக்கு போகிறவன், துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில் விழுந்தவன், இவங்க தான். நாம் அனுபவத்திலே பார்க்குறோமே இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனித்து பாருங்கள். பரீட்சை எழுத போகிறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்தில் சிக்கிக்கிட்டவன்,
இவங்கெல்லாம் தான். தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறதில்ல, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்ல. ஏன் இப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போகிறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்கிறதில்ல. புத்தருடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில் கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான். அதாவது கடவுள்கிட்ட இருந்து மனிதனையும், மனிதன்கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன்தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்களே வந்து கடவுள் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ளே போகணும். அங்கே போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவங்கிறதுல ரெண்டு வகை உண்டு. ஒன்று தத்துவம், இன்னொன்று மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னென்னா சொல்கிறவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிகிட்டே இருக்கிறான். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கிறானே அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் ஒரு குவளை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னான். சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் உயர்வாகவே சிந்திக்கணும், அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரியோர் வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதை பாருப்பா, பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சன் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவங்ககிட்ட, இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பைய பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன் பதிலுக்கு, அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான்.
அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பாக்காரன் திரும்பி வந்தான். உள்ளே சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு 6 ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனை. ஏன்ப்பா அரைஞ்ச, 10 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசாக ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா. ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயை திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்ககிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். திரு திருன்னு முழிக்க ஆரம்பித்தார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார், அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம், தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்னன்னாரா. இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினாராம். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமாக சொன்னாராம், உங்கள் குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத 2 கையையும் விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறதில்ல, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னார்.